வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தூத்துக்குடி பனிமய மாதா 10ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு அம்மாவட்டம் முழுவதும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்விற்கு விண்ணப்பித்தவர்கள் திருத்தம் செய்வதற்கு நாளை கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம் இல்லாத சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு அபராதமாக 25,000 ரூபாயுடன் 3 ஆண்டு சிறை தண்டனையாக விதிக்கப்படும் என்று திருப்பூர் வடக்கு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. நாட்டில் விலைவாசி உயர்வு உள்ளிட்டவை தொடர்பாக விவாதம் கோரி தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையிலிருந்து 5 திமுக எம்பிக்கள் உட்பட 11 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, சோமு, எம் சண்முகம், எம்ஆர் இளங்கோ, கிரிராஜன், அப்துல் உட்பட 11 பேரை சஸ்பெண்ட் செய்துள்ளனர். மாநிலங்களவையில் நேற்று ஏற்கனவே 4 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள இரும்பு நடைபாலத்தை பொதுமக்கள் பயன்படுத்தாததால் உயர்மட்ட இரும்பு நடைபாலத்தை அரசு பள்ளி அருகே மாற்றம் செய்ய மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இந்திய பங்கு சந்தைகளில் இன்றும் பங்கு வர்த்தகம் சரிவே சந்தித்துள்ளது. சென்செக்ஸ் 498 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டுள்ளது. தூத்துக்குடி, புதூர், பாண்டியபுரம் சுங்கச்சாவடி சென்டர் மீடியன் அமைக்காதது மற்றும் சாலையை சரிவர பராமரிக்காததால் சுமார் 400 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசியல் கட்சியினர் தேர்தலில் வெற்றி பெற இலவச அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதை தடுக்க உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காயம் காரணமாக காமன்வெல்த் போட்டிகளில் இருந்து இந்திய வீரர் வீரஜ் சோப்ரா அவர்கள் விலகுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி மாணவி தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள பள்ளி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோரை சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பழனியில் தடை செய்யப்பட்ட 300 கிலோ அளவிற்கான பிளாஸ்டிக் பைகளை நகராட்சி நிர்வாகம் மீண்டும் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளது. தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டருக்கு மாதாந்திர கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு பேரணியாக செல்ல முற்பட்ட காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பேருந்துகளில் நடத்துனர்கள் செல்போன் பயன்படுத்தவும் முன்னிருக்கையில் அமர்ந்து தூங்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பேருந்து பரிசோதனையின் போது நடத்துனர்கள் செல்போன் பயன்படுத்தியது கண்டறியப்பட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் PhD பயிலும் SC ST மாணவர்களுக்கு மாதம் 10,000 ஊக்கத்தொகை வழங்குவதற்கான வழிகாட்டுதலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளிகள் 2 சமையல் எரிவாயு சிலிண்டர் வைத்திருந்தால் அவர்களுக்கு அரசின் முதியோர் உதவித்தொகை ரத்து செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவின் மீதான மறுக்கூட்டல் முடிவுகள் July 27 ஆகிய நாளை வெளியிடப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் சின்னமான தம்பி ஆவின் பால் பாக்கெட்டுகளில் இடம்பெற்றுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 37,824 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 6.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.